ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கேட்போம். வாங்க, லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்? தஞ்சைக்கு புலவர்கள் வந்ததையும் அங்கே நடந்த உரையாடல்களையும் கேட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அத்தியாயம் 28, இரும்பு பிடி. திடீரென பொங்கன புது வெள்ளம் போன்ற ஆச்சரியத்துடைய வேகம் குறைஞ்சதும் புலவர்களுடைய தலைவனான நல்லான் சாத்தனார், பிரபு அப்படின்னா இந்த பாடலை இயற்றிய கவி அப்படின்னு தயங்கினார். உங்களுடைய முன்னால கால்கள்ல சுவாதீனத்தை இழந்து நோய் படுக்கையில படுத்திருக்கும் புவி சக்கரவர்த்தி தான் அப்படின்னு சுந்தர சோழர் சொன்னாரு. புலவர்களுக்கிடையே பலவித வியப்பொலிகளும் அகாகாரமும் எழுந்தது. சிலர் தங்களுடைய மனோநிலையை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தலையையும் உடம்பையும் அசைச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேரு தங்களுடைய மனோநிலை என்னதுன்னு அவங்களுக்கே தெரியாம கல்லா மாறியிருந்தாங்க. புலவர் பெருமக்களே, ஒரு சமயம் பழையாறையில புலவர்களும் கவிஞர்களும் என்ன பார்க்க வந்தாங்க. அந்த கூட்டத்துல உங்கள சிலரும் இருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் சோழ குலத்துடைய வள்ளல் தன்மையை குறித்து பாடினாங்க, என்ன பத்தியும் பாடினாங்க. அந்த சமயம் இளைய பிராட்டி குந்தவையும் என்னோட பக்கத்துல இருந்தா. புலவர்கள் பரிசல் பெற்றுட்டு போனதுக்கு அப்புறமேட்டா அவங்க பாடினத அரசலங்குமாரி புகழ்ந்து பாராட்டினான். குந்தவை கிட்ட புலவர்களை எல்லாம் நான் நல்லா பாட முடியும்னு சபதம் சொன்னேன். அப்புறம்தான் வேடிக்கையா இந்த பாடல பாடுனேன். எனக்கும் பரிசு கொடுன்னு கேட்டேன். குழந்தை என் முதுகுல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்தாங்க பரிசு அப்படின்னு என் கண்ணத்துல 2,000 கொடுத்தா. இது நேத்து நடந்தது மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா 8 ஆயிடுச்சு அப்படின்னு சுந்தர சோழர் சொன்னாரு. விந்தை விந்தை, அற்புதம் அற்புதம்னு புலவர்கள் கூறி மகிழ்ந்தாங்க. குந்தவைன்ற பெயரை கேட்டதுமே வந்தியத்தேவனுக்கு மெய் சிலிர்த்தது. சோழ குலத்துல பிறந்த அந்த இணை இல்லாத பெண் அரசியோடைய எழிலையும் புலமையையும் அறிவுத்திறனையும் பத்தி எவ்வளவோ கேள்விப்பட்டதுண்டு. அப்படிப்பட்ட அதிசய அரசகுமாரிய பெற்றெடுத்த பாக்கியசாலியான தந்தையே இவர்தான். தாய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்களே இந்த மூதாட்டி. சுந்தர சோழர் அவருடைய செல்வ புதல்விய பத்தி பேசும்போது அவரு எவ்வளவு பெருமிதத்தோட பேசுறாரு, அவரு எவ்வளவு உருக்கமா பேசுறாரு அப்படின்னு வந்தியத்தேவன் அவனுடைய மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான். வந்தியத்தேவனுடைய வலது கை அவனுடைய இடைய சுத்தி இருந்த பட்டு துணி சுருளை தடவி பார்த்தது. ஏன்னா குந்தவை பிராட்டிக்கு அவன் கொண்டு வந்திருந்த ஓலை அந்த சுருளுக்குள்ளதான் இருந்தது. தடவி பார்த்த அவனுடைய கை திகப்படைஞ்சு செழழந்து நின்னது. அவன் ஒரு நிமிஷம் பிரம்ம புடிச்ச மாதிரி இருந்தான். ஐயோ, இது என்ன ஒளிய காணோமே, எங்க போச்சு, எங்கேயாவது விழுந்துடுச்சோ? சக்கரவர்த்தியுடைய ஓலையை எடுத்தப்போ அதுவும் தவறி விழுந்திருக்குமோ? எங்க விழுந்திருக்கும்? ஒருவேளை ஆஸ்தான மண்டபத்திலே விழுந்திருக்குமோ? அப்படின்னா சின்ன பழுவேட்டையரோட கையில சிக்கிடுமோ? சிக்கிட்டா அதுல இருந்து என்ன அபாயம் முளைக்குமோ? அடடா, என்ன தப்பு பண்ணிட்டேன், பெரிய தவறா, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சான். குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலை தவறிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்தியத்தேவனால அங்க இருக்க முடியல. மேல நடந்த பேச்சுவார்த்தைகளும் அவனுக்கு அதுல சரியா விழல. சுந்தர சோழர் வியப்பு கடல்ல மூழ்கியிருந்த புலவர் கூட்டத்தை பார்த்து, நான் விளையாட்டா செஞ்ச பாடல குந்தவை யார்கிட்டயாவது சொல்லியிருக்கணும். ஒருவேளை பழையாறை திருமேற்றொழி ஆலயத்துடைய ஈசான பட்டாச்சாரியார்கிட்ட சொல்லியிருக்கலாம். அவரு இந்த பாடல நாடெங்கும் பரவும்படி செஞ்சு என்ன உலகம் பரிகாசிக்கிறதுக்கு வழி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. பிரபு, நீங்க பாடியிருந்தா என்ன? பாடல் அற்புதமான பாடல் தான், சந்தேகமே இல்ல. நீங்க புவி சக்கரவர்த்தியா இருக்கிறதோட கவி சக்கரவர்த்தியும் ஆவீங்க அப்படின்னு நல்லான் சாத்தனார் சொன்னாரு. ஆனாலும் இந்த சமயம் அதே பாடல நான் பாடியிருந்தா இன்னொரு கொடையையும் சேர்த்திருப்பேன். இந்திரனுக்கு யானையையும் சூரியனுக்கு குதிரையையும் சிவபெருமானுக்கு பல்லக்கையும் கொடுத்ததோடு நிறுத்தி இருக்க மாட்டேன். மார்க்கண்டனுக்காக மரளிய சிவபெருமான் உதச்சார் இல்லையா, அந்த உதைக்கு யமன் தப்பிச்சுக்கிட்டான். ஆனா அவனுடைய எருமக்கடா வாகனம் சிவபெருமானுடைய கோபத்தை தாங்காம அங்கேயே விழுந்து இறந்துடுச்சு. வாகனம் இல்லாம யமன் திண்டாடிட்டு அறிஞ்சி பழையாறை சுந்தர சோழர் யமனுக்கு எருமக்கடா வாகனம் ஒன்னத்தை அனுப்பி வச்சாரு. இப்படி ஒரு கற்பனையும் சேர்த்திருப்பேன். அந்த எருமக்கடா மேல ஏறிட்டுதான் இப்போ யமன் ஜாம் ஜாம்னு என தேடி வந்துட்டு இருக்கான். நம்மளுடைய தஞ்சை கோட்டை தளபதியால கூட யமனையும் அவனுடைய எருமக்கடா வாகனத்தையும் தடுத்து நிறுத்திட முடியாது இல்லையா? இப்படி சுந்தர சோழர் சொன்னபோ அவருடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த உடைய பிராட்டி வானமாதேவியோட கண்கள்ல நீர் அருவி பெருகிடுச்சு. அங்கிருந்த புலவர்கள்லாம் விம்மி விம்மி ஆட தொடங்கிட்டாங்க. சின்ன பழுவேட்டையர் மட்டும் மனோதிடத்தோட இருந்தாரு. பிரபு, உங்களுடைய சேவையில யமன் கூட போர் தொடக்கவும் நான் சித்தமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பயம் இல்ல தளபதி, ஆனாலும் யமன் கூட போர் தொடுக்கிற சக்தி மானிடர் யாருக்கும் இல்ல. யமனை பார்த்து பயப்படாம இருக்கதான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். புலவர்களே நம்மனை அஞ்சோம்னு தமிழகத்துல ஒரு தவ புதல்வர் பாடினார் இல்லையா,
அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டாரு. ஒரு புலவர் எழுந்து அந்த பாடலை பாடினாரு. நாமார்க்கும் குடியல்லும் நமலை அஞ்சும் நரகத்தில் இடர்படும் நடலையல்லும் ஏமாப்பும் பிணியறியும். சக்கரவர்த்தி இந்த இடத்துல குறுக்கிட்டு, ஆஹா, இறைவனை பிரத்யட்சமா தரிசிக்க மகான தவிர வேற யாரால இவ்வளவு துணிச்சலா பாட முடியும்? அப்பர் சுவாமிகளுக்கு கொடிய சூளை நோய் இருந்தது, இறைவன் அருளால நோய் தீர்ந்தது, அதனால பிணியறியோம்னு பாடியிருக்காரு. புலவர்களை என்ன பத்தியும் என்னுடைய கொடைகளை பத்தியும் பாடுறதை நிறுத்திட்டு இனி இப்படிப்பட்ட அருள்வாக்க பாடுங்க. அப்பரும் சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் இது போல ஆயிரக்கணக்கான பக்திமயமான தீந்தமிழ் பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும்! படிச்சும் பாடியும் பரவசம் அடைகிறதுக்கு ஒரு ஆயுட்காலம் போதாது இல்லையா அப்படின்னு சொன்னாரு. அரசர்க்கரசை நீங்க அனுமதிச்சா அந்த திருப்பணியை இப்போவே தொடங்குறோம். இல்ல, என்னுடைய காலத்துல நடக்கக்கூடிய திருப்பணி இல்ல, எனக்கு பின்னால அப்படின்னு சொல்லி சுந்தர சோழர் சிந்தனை எல்லாம் ஆழ்ந்தாரு. அரண்மனை மருத்துவர் சின்ன பழவேட்டையோருடைய பக்கத்துல வந்து காதல் ஏதோ சொன்னாரு. அதை கவனிச்ச சுந்தர சோழர் தூக்கி வாரி போட்ட மாதிரி கண்ணை நல்லா விழிச்சு சபையோரை பார்த்தாரு. வேற ஏதோ ஒரு உலகத்துல இருந்து, மரணத்துடைய வாசல்ல இருந்து, யமனுலக காட்சியில இருந்து திடீர்னு திரும்ப வந்தவர மாதிரி சக்கரவர்த்தி தெரிஞ்சாரு. பிரபு, சங்ககால பாடல் ஒன்னு கேட்கணும்னு விரும்பினதா சொன்னீங்களே, அதை மட்டும் சொல்லிட்டு புலவர்கள் போலாமா அப்படின்னு சின்ன பழுவேட்டையர் கேட்டாரு. ஆமா ஆமா, மறந்துட்டேன், என்னுடைய உடல் மட்டும் இல்ல, என்னுடைய உள்ளமும் சுவாதீனத்தை இழந்து வருது. இங்க சங்க பாடல சொல்லட்டும் அப்படின்னு மன்னர் சொன்னாரு. சின்ன பழுவேட்டையர் நல்லான் சாத்தனாருக்கு சமிகை செஞ்சாரு. புலவர்களுடைய தலைவர் எழுந்து, அரசே, தங்களுடைய முன்னோர்கள்ல மிக மிக பிரபலமானவர் கரிகால் பெருவளத்தார். இமயமலையில புலிகொடிய பொறிச்ச மாவீரர். அவருடைய ஆட்சி காலத்துல பூம்புகார் காவிரிப்பட்டினம் சோழ மகாராஜ்யத்துடைய தலைநகரமா இருந்தது. பற்பல வெளிநாடுகள்ல இருந்து பற்பல பொருட்கள் மரக்கலங்கள்ல வந்து இறங்கின வண்ணம் இருந்தது. பூம்புகார்ல இருந்து செல்வ பெருக்கையும் வளத்தையும் வர்ணிக்கும் சங்க புலவர் ஒருவர் என்னென்ன நாட்டில இருந்து என்னென்ன பொருட்கள் வந்ததுன்றத தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த பாடல் பகுதி தான் இது. வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த வாரமும் அகிலும், தென்கடல் முத்தும் குணக்கடல் துக்கிரும், கங்கை வாரியும் காவிரி பயனும், ஈழத்து உணவும் காழக தாக்கமும். பாடல்ல இந்த இடம் வந்தப்போ சுந்தர சோழர் கையினால சமிகை செய்யவே புலவர் நிறுத்தினார். தளபதி, கரிகால் வளவர் காலத்துல ஈழ நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு உணவுப் பொருட்கள் வந்ததுன்றத தானே இந்த பாடல் சொல்லுது? அதை சொல்றதுக்காக தானே நீங்க இந்த புலவரை கூட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் அரசே அப்படின்னு கோட்டை தளபதி ஈனஸ்வரத்துல சொன்னாரு. தெரிஞ்சுக்கிட்டேன், இனி இந்த புலவர்களை பரிசல் கொடுத்து அனுப்பிடலாமா அப்படின்னு கேட்டாரு மன்னர். புலவர்களே, நீங்க இப்ப போலாம் அப்படின்னு கோட்டை தளபதி சொன்னாரு. புலவர்கள் மன்னருக்கு வாழ்கனு கோஷம் போட்டுட்டே புறப்பட்டு போனாங்க. குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலைய காணாததுனால மனக்கலக்கம் அடைஞ்சிருந்த வல்லவரையன் அந்த புலவர் கூட்டத்தோட தானும் நழுவி போயிடலான்னு கூட்டத்துக்கு நடுவுல நடந்தான். ஆனா அவனுடைய எண்ணம் நிறைவேறல. வாசற்படியை நெருங்கினதும் ஒரு வலிய கை வந்து அவனுடைய கையுடைய மணிக்கட்டை இருக்க பிடிச்சது. வல்லவரையன் நல்ல பலசாலிதான், ஆனாலும் அந்த வஜ்ர பிடியோடைய வேகம் அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர ஒரு குலுக்கு குடுக்கிடுச்சு. அப்படி பிடிச்ச அந்த இரும்பு கரம் சின்ன பழுவேட்டையருடைய கரம்தான்னு அவன் நிமிந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். அவர்கள் தரிசன மண்டபத்துல இருந்து வெளியேறினாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.